வணக்கம் நண்பர்களே, இது உங்க லேசி டம்ளர் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 ஆகட்டும் இல்லாட்டி விண்டோஸ் 11 ஆகட்டும், உங்களோட கம்ப்யூட்டர் பிசியில் இல்லை லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் வராது, அந்த கூகுள் க்ரோம் நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி பாவிக்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் அறிஞ்சொல்லக்கூடிய இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வார மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் க்ரோம் டவுன்லோட் அப்படின்னு அடித்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு நிறைய வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டாக வரதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அதில் லிங்க் கொடுத்துருக்குன்னு, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலம் நேரடியாகவே போய்க்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி போன அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து நடுவுலேயே வரும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா மேல் மூலையில் டவுன்லோட் அண்ட் வரும். ஸோ ரெண்டில் எதை கொடுத்தனா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் அண்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட்டாக வலிக்கிடும். சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரன் சேவ் அப்படின்லாம் பெறும். நீங்கள் அதில் சேவை கொடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆகும். அதன்படி என்ன பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக டவுன்லோட் அண்ட் அதுக்கு போய் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் ஆகி முடிஞ்ச அப்புறம் அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அப்புறம் கீழே டவுன்லோட் அண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லைன்னா உங்களோட கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு மை பிசி அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டவுன்லோட் இருக்கும், அதுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபைல் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து ஓப்பன் இல்லாட்டி இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடும். சில டைமில் பார்த்தீங்கன்னா ரன் அண்டு கேக்கும், அதில் ரன் அண்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கூகுள் க்ரோம் அண்டு போட்டு கீழே வந்து லோடிங் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடியும் உங்களுக்கு வந்து எல்லாம் ஓகே என்ன மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் உங்களை வீடியோ காட்டி கொண்டிருப்போம் இந்த பக்கம், அதை பார்த்து நீங்கள் செஞ்சு விடலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த கொடுத்து கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் க்ரோம் பொப்பப் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டாஸ்க் பார் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பின் பண்ணி வைக்க போனால் கூட பின் பண்ணி வைக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு பின்னை கொடுத்து நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணக்க ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஜிமெயிலில் வந்து கொடுக்க சொல்லுங்கள், லொக்கின் பண்ண சொல்லுங்கள், சைன் இப் பண்ண சொல்லும். அதை மாதிரி வந்து உங்களோட என்னென்ன தேவைன்னு கேட்பாங்க, மேப் தேவையா, யூடியூப் தேவையா. ஸோ அந்த டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூ பேஜில் வந்து என்னென்ன வரணுன்ற கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அதில் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொடுத்தா பிறகு பார்த்தீங்கன்னா லெட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிக்க சரியாக கூகுள் க்ரோம்லாம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா செட் டிஃபால்ட்டில் போய் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்குரிய வீடியோ இந்த பக்கம் காட்டிக்கொண்டிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி எல்லாம் செஞ்சால் பிறகு செட்டப்லாம் செஞ்சால் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக கூகுள் க்ரோம் வேலை செய்ய ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நம்மளே உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்ட்டு முழு வீடியோ கிளிப்பும் நான் உங்களுக்கு இந்த பக்கம் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு ஃப்ரீயாக வர மைக்ரோசாஃப்ட்லேயோ இல்லை வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் வந்து ஓப்பன் பண்ணி போட்டு அதில் போய் நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் டவுன்லோட் கொடுத்தும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஏசி டேமில் டெக் ஜூனு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்கள் நம்பர்களுக்கும் பயனுள்ள அமையும் என்ற இந்த வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.